ஹலோ எவ்ரிவான், வெரி குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி சண்டே, இப்போ தான் தூங்கி ஏன்ச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டேன். ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக இல்லாமல் இருந்திருக்கும். பட் ஆனால் இனிமேல் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது, ஏன்னா இப்போ தான் புதுசாக மைக்லாம் வாங்கியிருக்கேன். இனிமேல் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா லிட்ரலி பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச நாள்லேயே வந்து எனக்கு ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலேயே ஏறி இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச், அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் க்ரீம் ஆஃப் ரைஸ் செய்கிறதுக்கு, க்ரீம் ஆஃப் ரைஸ் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா போன வீடியோவில், அதை எடுத்துக்க போகிறோம். எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வெயிங் ஸ்கேல். இன்றைக்கி எனக்கு லோ கார்ப் டே, ஸோ இன்றைக்கி எனக்கு எவ்வளோ கார்ப்ஸ் இருக்குது? ஓகே, 360 grams இன்றைக்கி டோட்டலாக என்னுடைய ரைஸ் இன்டேக், 360 grams அன்குக்டு வெயிட். ஓகே, ஃபஸ்ட் எப்பயுமே ரொம்ப முக்கியமான விஷயம் பேனை கழுவிடணும். ஓகே, வெசலை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, டயர் பண்ணியாச்சு. நவ் யூ ஆர் கோயிங் டு மெஷர் 200. ஜாஸ்தி போட்டேனா? ஓகே, கூல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் லைக் சி, எனக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் நான் போட்டுட்டேன். எவ்வளோ குவான்டிட்டி போடணுங்கிறத போட்டாச்சு. இதுக்கப்புறம் வாட்டர் ஃபில் பண்ண வேண்டியதான். சி, வாட்டர் வந்து இப்போது இன்டூ 3, என்ன ரைஸ் குக் பண்ணிங்கனாலும் வீட்டில் எல்லா பேரண்ட்ஸுக்குமே தெரியும், அது இன்டூ 3 சரியா? இப்போ நான் சும்மா 300 grams வச்சுக்கோங்க, 300 grams ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 300 × 3, ஸோ 900 grams ஆஃப் வாட்டர் சரியா? 3 times வாட்டர். அது நம்ம ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிடும், ஆக்வா கார்டு அங்கே இருக்குது. ஸோ அதனால் அதில் ஃபில் பண்ணிட்டு ரொம்ப பொறுமையாக தண்ணி வருது, ஆக்வா கார்டு மாற்றணும் போல். ஓகே சி, எனக்கு ஓரளவுக்கு அளவு தெரியும், அதனால் எடுத்து வச்சேன். டெய்லி தான் சாப்பிட்றேன் இல்லையா? அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஈஸியாக கார்போ அப்சார்ப் பண்ணிக்கும் உடம்புல. கேஸ் ஆன் பண்ண மறந்துட்டேன், ஆன் பண்ணியாச்சு. ஹூ, இந்த கேஸ் பற்ற வைக்கிறதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் பயம். வீட்டில் பயமுத்தி பயமுத்தி கேஸ் பற்ற வைக்கிறதுக்கு பயம் வந்துருச்சு முன்னாடிலேருந்தே. ஓகே, நெக்ஸ்ட் இதை ஸ்டிர் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. வெரி சிம்பிள் ப்ராசஸ், ரெஸ்டிங் இல்லையா? இதை நீங்கள் பதம் பார்க்குற வரைக்கும் லைக் அதை ஸ்டிர் பண்ணுங்கள். ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைக் கீழே ஸ்டிக்கியாக ஆகாமல் அதை அடி பிடிக்காத அளவுக்கு அதை நீங்கள் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், அது ஈஸியாக உங்களுக்கு குக் ஆகிடும். ஓகே, இப்போது அது பாயில் ஆகுற வரைக்கும் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் க்ரீம் ஆஃப் ரைஸ் எடுக்கிறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பீங்க. நிறைய பேர் க்ரீம் ஆஃப் ரைஸ் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நம்ம இந்தியன்ஸ்க்கு இப்போ தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே, க்ரீம் ஆஃப் ரைஸ் டயட்டில் கொண்டு வருது. ஏன்னா லைக் வி வில் பி ஈட்டிங் சப்பாத்தி இல்லைனா ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்ருப்போம் டயட்டப்போ. க்ரீம் ஆஃப் ரைஸ் மேக்ஸிமம் யாருமே முன்னாடி சாப்பிட்ருக்க மாட்டேங்க, ஈவன் நானே சாப்பிட்டது கிடையாது. ஒன்ஸ் என்னோடய கோச்சிங் மாறினதுக்கு அப்புறம் தான் லைக் நான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனே. லிட்ரலி ஒரு 8 months நான் ரைஸ் எப்போயாவது சாப்பிடுவேன், பட் ஆனால் க்ரீம் ஆஃப் ரைஸ் மேக்ஸிமம் நான் சாப்பிட்டுப்பேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது நீங்கள் வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுவீங்க இல்லையா, ஒரு ட்ரிப்போ இல்லை ஒரு டூரோ
இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். நீங்கள் ரைஸ் வந்து பாக்ஸ் 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 பாக்ஸாக எடுத்துக்கிறதுக்கு, இதை நீங்கள் வந்து ஒரு பெரிய அந்த ஹாட் பேக் அந்த வாட்டர்லாம் ஃபில் பண்ணுவீங்க இல்லையா, அதில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு கேரி எனிவேர் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் ஒரு 3-4 பாட்டில்ஸில் நீங்கள் தனித்தனியாக பிரித்து நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா அது நைட் ஆனால் கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் ரொம்ப அந்த வெயில் பட்டாலோ இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுனாலோ லைக் லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸாக பிரித்து குக் பண்ணிக்கோங்க. மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ஒரு 3 மீல்ஸு, அடுத்த 3 மீல்ஸ்க்கு தனியாக குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்ரி ஒன் வில் பி ஹேவிங் அரவுண்ட் 6 மீல்ஸ் அடே ஆர் அட்லீஸ்ட் 5 மீல்ஸ் அடே. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் அதை குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். வெரி வெரி ஈஸி டு குக். சரி, நீங்கள் இங்கே நின்றுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. வச்சுட்டு நான் அடுத்தடுத்தடுத்த வேலையெல்லாம் பார்ப்பேன். லைக் எனக்கு தெரியும் ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி இதானதுக்கப்புறம் திரும்பி அதை எடுத்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணி விட்டோம்னா போதும், கீழே ஸ்டிக்கி ஆகாமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். ஸ்டிக்கி ஆகாமல் இருந்துச்சுனாலே அது பாட்டுக்கு பாயிலாகி ரெடி ஆயிடும். பட் மேக்கிங் ஆஃப் ரைஸஸ் இதை விட ஈஸி தான். ஏன்னா குக்கரில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது தானாக ரைஸ் ஆகி வெளியில் வரப்போகுது தான். ஆனால் என்ன, நிறைய பேர் அதை சாப்பிட்றதுக்குள்ளார உங்களுக்கு டைம் ஆகிடும். ஆஃபீஸ் போகிறவங்களும் சரி, இல்லை வேலைக்கு போகிறவங்க, எது ஜிம் ட்ரைனர்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் கிளைண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கிளைண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளால் போய் ரைஸ் லோட் பண்ணி சாப்பிட்டுட்டு சூ பண்ணிக்கிட்டே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ இட் வான்ட் பி நைஸ். அந்த மாதிரி நம்ம பண்ணுறது தப்பான ஒரு விஷயமா இருக்கும். க்ரீம் ஆஃப் ரைஸ் அப்படின்னா குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா நீங்கள் அதை தண்ணி மாதிரி பதமாக நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா லைக் யூ கேன் ட்ரிங்க் ஈஸியாக குடிச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். ஈவன் நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது உங்கள் கிளைண்ட்ஸ் பார்த்துட்ருக்கும் போதும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு போய் டக் டக் டக்குன்னு குடிச்சிட்டு ஒரு தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா லைக் மவுத்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு எப்பயுமே. லைக் யூ ஓன்ட் நீங்கள் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கே கொடுக்க மாட்டீங்க. ஸோ வெரி வெரி ஈஸி ஈஸி வே டு கீப் யுவர் டயட், கீப் யுவர் கார்ப்ஸ் இன். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே க்ரீம் ஆஃப் ரைஸ் ஒரு தடவையாக சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா எனக்கு ரைஸை விட க்ரீம் ஆஃப் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லைக் நல்லா இன்னும் ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்குமா. ஸோ ஈஸியாக சாப்பிட்றலாம். ஆமாம், அதுக்காக தான் க்ரீம் ஆஃப் ரைஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுறது. இப்போது முடிச்சுட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சரியா, அண்டில் தான் இதை ஸ்டிர் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபுல்லாக வீடியோ எடுத்தால் அப்புறம் நீங்களும் டென்ஷன் ஆகிடுவீங்க. ஸோ பிரேக் பண்ணி இதை முடித்ததுக்கப்புறம் இது எப்படி வந்திருக்கு அவுட்புட் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். க்ரீம் ஆஃப் ரைஸ் இஸ் 99% ரெடி. ஏன் 100% ரெடி இல்லைன்னு கேட்குறீங்களா? அந்த 100% எப்போ ரெடினா லைக் நீங்கள் சும்மா விடும்போது அதிலே பபுள்ஸ் வெளில வரும். சி, யூ கேன் சி, தெரியுதா? சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த கேஸ் போகிற சவுண்ட் அதில் வரும். ஃபுல்லாக பபுள்ஸ் வரும் அதில். அண்ட் க்ரீம் ஆஃப் ரைஸ் இஸ் ரெடி. தெரியுதா? இன்றைக்கி நான் கொஞ்சம் திக்காக தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே, ஐ வில் டேக் சம் டைம் டு ஈட். அதனால் எனக்கு ரொம்ப டைம் நிறைய இன்றைக்கி டைம் நிறையா இருக்குது. இன்றைக்கி ட்ரைனிங் கிடையாது, இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் டே, ரெக்கவரி. ஸோ க்ரீம் ஆஃப் ரைஸை இன்றைக்கி ஸ்பூனில் சாப்பிட போகிறேன். எஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு கருக விட்டுறாதீங்க. கருக விட்டிங்கன்னா ஸ்மெல் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து அதை அப்பப்போ லைட்டாக ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட்டுக்கு ஒரு தடவை சும்மா லைட்டாக ஸ்டிர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கீழே அது வந்து ஸ்டிக்கி ஆகாமல் யூ கேன் சேவ் யுவர் க்ரீம் ஆஃப் ரைஸ். ஓகே எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச் ஃபேமிலி. அண்ட் கூடி சீக்கிரம் 1 லேக் சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. சில்வர் ப்ளே பட்டன், அதை நம்ம சம்ம மாதம் ஓப்பன் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்னா இல்லைனா இதெல்லாம் நத்திங் இஸ் பாசிபிள். தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் அது பத்தாது உண்மையிலுமே. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். எனக்கு என்னென்ன தெரியுதோ அத்தனையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்க போகிறேன். நீங்கள் ஏன் இதெல்லாம் நான் வந்து கேட்கணும் அப்படிங்கிற சொல்கிறீங்க? நீ சொல்கிறத நான் ஏன்டா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளே வரும். எஸ், கரெக்ட், நீங்கள் நினைக்கிறது தப்பு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா 2019 தான் நான் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். திஸ் இஸ் 2022. என்னால் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுமோ அத்தனையும் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் வெறும் 3 வருஷத்தில். சரியா, நிறைய பேர்த்துக்கு 15 வருஷம், 10 வருஷம், 8 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. பட் 3 இயர்ஸில் படிச்சிருக்கேன், படித்து அந்த சயின்ஸை எம்ஏல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்.
பண்ணிவிட்டு ஒரு குட் கோச்சிங்கில் இருக்கேன் அண்டர் குட் கைடன்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் பெருசாக வெளியில் ஃபாரின் கோச்சஸ்க்கோ இல்லை அவ்வளோ காசு போட்டுலாம் நத்திங், வேர் எவர் யூ கோ கார்ப்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் இதை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, அளவு மேலே கீழே வரப்போகுது அவ்வளோதான். இதை தாண்டி எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது, ப்ரோட்டீன் பவுடர்ஸ் அவ்வளோதான், இதை தாண்டி எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது. ஸோ டோன்ட் வேஸ்ட் மணி ஸ்பெண்டிங் டூ மச், சரியா? மேக் ஷுர் யூ சேவ் யுவர் மணி அண்ட் புட் இட் இன் யுவர் டயட். டயட்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுங்கள். இட்ஸ் கோஷ் தரும் சைனிங் ஆஃப். லெட்ஸ் கெட் ஃபிட் டுகெதர். பை.